எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 5 18வது நாள். ஸோ அந்த 18வது நாள் வந்து கடந்து போயிருக்கோம். ஸோ அந்த 18வது நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரீச் ஆயிரும். ஸோ 18வது நாளில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பஞ்சதந்திரம் டாஸ்க் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க் வந்து எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஒரு போர் அடிக்கிற ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. சுவாரஸ்யம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாதது மாதிரி தான் தோணுது நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. அது எப்படா முடியும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தப்போ இன்றைக்கி ஒரு வழியாக முடிஞ்சது. சரி, இந்த 18வது நாள் ஆரம்பிக்க உடனே எபிசோடு ஆரம்பமானோடனே அக்ஷரா வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ வெளில போகும்போது பிக் பாஸ் வந்து கன்ஃபர்ஷன் ரொம்ப கூப்பிட்றாரு. ஸோ கூப்பிடும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து யாரை வந்து காமிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேறு யாரும் நல்லது, பிரியங்கா. ஸோ இந்த பிரியங்காவுக்கு வந்து ஒரு வித பயம் இருக்குது, ஒரு வித அந்த ஒரு நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விதம் ஒரு ஆணவமும் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அது என்ன பயம் அப்படின்னா, அந்த பிரியங்காவோட மேட்டரில் இவங்க வந்து அளவுக்கு அதிகமாக தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டுருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து வேற எங்கேயாவது போய் இழுத்து விட்டுருமோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்குது. அதே நேரத்தில் தன்னோட அந்த சுப்பீரியாரிட்டியை வந்து யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுலேயே ரொம்ப கவனமாக இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கேங் சேர்த்துக்கிறாங்க. அந்த கேங்கில் வேறு யார் இருக்க போகிறா? டிஃபால்ட்டாக வந்து அபிஷேக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிரூப். நிரூப்புக்கு வந்து எதுக்கு இருக்காருன்னு தெரியல, பட் வந்து அபிஷேக் வந்து எதுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கும் தெரியும், அபிஷேக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஸோ பிரியங்காவோட டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் தான். அபிஷேக் வந்து ஒரு நாள் ஆப் வச்சுட்டு போவார், அப்படி இல்லைன்னா அபிஷேக்கு வந்து பிரியங்கா வந்து ஒரு நாள் ஆப் வச்சுட்டு போவாங்க. ஸோ இது வந்து நடக்க தான் போகுது. ஓகே, இவங்க வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே நம்ம நினச்சது மாதிரியே தான், பயங்கரமாக அழுகுறாங்க. நான் வந்து வீட்டுக்கு போனேன், என்னை வந்து இங்கே வந்து எப்படி வெளியில் காமிச்சுக்கணும்னே தெரியல, எப்படி பண்ணாலும் இது பண்ணுறாங்க, போராடணுன்றாங்க, குரல் கொடுக்கணுன்றாங்க, கஷ்டப்பட்டு வந்தாதான் வாழ்க்கையா, கஷ்டப்படாமல் வந்தது வாழ்க்கை கிடையாதா, என்னோட ஸ்டோரி சொன்னதுலேருந்தே இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, எங்கள் அம்மா அப்பா பண்ணாததுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படாமல் என்னை வளர்த்தாங்க, ஸோ அவங்க கஷ்டப்படல அதனால நானும் கஷ்டப்படல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்கள் அம்மா போய் மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி வைக்கிறாங்க. இது வந்து பிக் பாஸ்கிட்ட ஒரு அக்ஷரா பேசுகிற மாதிரி கிடையாது, ஒரு அக்ஷரா மாதிரி இருக்க பொண்ணுங்க, அக்ஷரா மாதிரி இருக்க ஒரு நார்மல் ஹியூமன் வந்து சமுதாயத்துக்கு கேட்குற கேள்வி தாங்க. அதாவது நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட பதிலே கிடையாது. அது வந்து முடிஞ்சது. நம்ம பணக்காரனங்களாக இருந்தோம் அல்லது ஏழையாக இருந்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து முடிஞ்ச போன ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர, நம்மளோட பின்னாடி வாழ்க்கையை போய் நம்ம வந்து அங்கே இது ஏன் அப்படி இருந்தாங்க, இவங்க ஏன் கஷ்டப்படாமல் முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்ம கேட்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது முன்னுக்கு வந்துட்டாங்க. சில பேருக்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க, அப்போ வந்து அவங்களை வந்து நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவங்களோட திறமை. திறமை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் இருக்கும், கஷ்டப்படாதவங்களுக்கும் இருக்கும். அதை தீர்மானிக்கிறது நம்ம கிடையாது, அது அவங்களோட வாழ்க்கை முறை தான் தீர்மானிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் அவங்க வந்திருக்காங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இங்கே பிரியங்காவுக்கும் சரி, இப்போ பாவனி ரெட்டி புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. அதாவது பிரியங்கா குரூப்பில் வந்து பாவனி ரெட்டி வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் இருந்தது, கண்டிப்பாக போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு ஏன் வந்து அக்ஷரா வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணணும், டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குற நமக்கு ஆடியன்ஸ்க்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து எவ்வளோ வந்து சமாதானப்படுத்தினாலும் அவங்க வந்து அந்த இடத்துல சமாதானம் ஆக முடியாது யாராலையுமே. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ கையால் அது எழுதி கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்கிற பிரியங்கா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிரூப் கையில் என்ன எழுதுனாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் பிரியங்கா வந்து தன்னை வந்து ஒரு பெரிய, நம்ம தான் இந்த பிக் பாஸ் வீட்டோட ஒரு சுப்பீரியர் பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்கள உருவாக்கிக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு குரூப் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குரூப்பில் யாரெல்லாம் செட் ஆகலையோ அவங்களெல்லாம் வந்து வச்சு செய்யணும் அப்படின்றத அவங்களோட பிளான், அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு ஷோவில் வந்து இந்த ஒரு கேமு அப்புறம் வந்து இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்கும்போது அதில் எப்படி வந்து இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றதான் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அது ஆடியன்ஸுக்கு நமக்கு வந்து ஒரு ரொம்ப போர் அடிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஒரு வழியாக அவங்களோட கதையை வந்து அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடித்த முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெளில வராங்க. வெளில வந்த முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரியே கூட சொல்லலாம்.
ஐயோ என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ இவங்க என்ன சொன்னா இவங்க சொன்னதுக்கான ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்கா முகத்துல ஈ ஓடிடுச்சு அப்படி மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து கண்டிப்பா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல பிரியங்கா அபிஷேக் அப்புறம் வந்து இவங்க வந்து அக்ஷரா, ஸோ இவங்களை பத்தின போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு வாரமுமே வந்து பிரியங்காவோட மேட்டரை வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போன கமல் சார் வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் வந்து வச்சு செய்வாங்க அப்படின்றதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி செய்யலை அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க விஜய் டிவியோட எம்ப்ளாயி விஜய் டிவியோட ஒரு சொத்து அதை வந்து அவங்க சேமிக்க பார்க்குறாங்க சேர்த்து வைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. இது வந்து விஜய் டிவி முழுக்க முழுக்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது பப்ளிக் ஆடியன்ஸ் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி இவங்க வெளியில் சொல்லிக்கிட்டாலும் அந்த மாதிரி ஸ்கோப் இருக்க மாதிரி நமக்கு தெரியல. ஒரு வழியாக அந்த டாஸ்க் வந்து முடியுது. இந்த டாஸ்க் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்கோட யார் யாருக்கு கையில் இருக்கோ அவங்க தான் வந்து அந்த சிப்ஸ்க்கு வந்து ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓனர்னு சொன்ன பின்னாடி அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு இடமும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த கூட்டத்தில் வந்து மற்றவங்களை வந்து எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், ஸோ மற்றவங்களும் அந்த காயின் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் திரும்பவும் அந்த செகண்ட் பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது செகண்ட் பார்ட் வந்து வேற லெவலில் போக வேண்டியது. அதை வந்து அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்பலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க, ரெண்டாவது பார்ட் முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது மூணாவது பார்ட் வராங்க. இந்த ரெண்டாவது பார்ட் முடிக்கிற போது இந்த ரெண்டாவது பார்ட் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேக்னு ஒரு கேரக்டர் உள்ளே இருக்காருங்க. இந்த அபிஷேக் கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தங்கள்டையும் வந்து நான் உனக்காக தான் பண்ணுறேன், நான் உனக்காக தான் பண்ணுறேன், நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன், நான் சொல்கிற மாதிரி பண்ணேன்னா நீ பெரியால் ஆயிடுவேன் அப்படின்னு தன்னைத்தானே வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இல்லை இவருக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்கா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியல. இல்லை ஒரு கேரக்டரே இப்படி தானா, இல்லை இவர் இந்த ஷோவுக்காக வந்து இவர் இந்த மாதிரி இவரை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு நிறையா டவுட் இருக்குது அவர் மேலே. ஸோ அது கொஞ்ச நாள் ஆக ஆக தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இவரை பற்றி முன்னாடி யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுனா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றி யாருக்குமே தெரியாமல் ஒரு அபிஷேக் ராஜாவை பார்க்கும்போது நம்மளுக்குலாம் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இவர் என்ன பர்பஸ்க்காக உள்ளே வந்திருக்காரு, என்ன பர்பஸ்க்காக இவர் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து எல்லாத்தையுமே போய் பேசிக்கிட்டு இருக்காரு, யாருக்குமே பிடிக்கல அவர் பேசுகிறதே முதல்ல. அதை வந்து கரெக்டாக நிரூபிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, பிரியங்கா வந்து செம்ம இதில் இருக்கா, அவள் வந்து வெடிச்சு சதற போகிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது டே அப்பா நீ கொஞ்சம் அமைதியாடுறா, நீ அவள் நார்மலாக இருந்தால் நீ வந்து ஒரு பெருசாக்கி விட்றாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுதான் நம்மளோட கருத்து அப்படின்ற மாதிரியும் இருக்குது. நம்மளோட ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே, நீ உன் வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரியங்கா கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா வந்து ஒரு பெரிய கொளுத்தி அப்படி அப்படின்னா அபிஷேக் வந்து பிரியங்காவை கொளுத்துற கொளுத்தி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து அவங்களே சொன்னதான், நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அபிஷேக் வந்து அந்த வீட்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் அவர் பேச யார்கிட்டயாவது போய் பேசியிருந்தாருன்னா அவரை யாருமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி, எப்பா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவரை வந்து கட் பண்ணி விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த இதை வந்து இந்த கிச்சன் கான்வர்சேஷன் உதாரணமாக சொல்லலாம். கிச்சனில் இருக்க அந்த நெருப்போட அந்த காயின் வந்து இவர் எடுத்துட்டாரு, எடுத்துக்கிட்டு இதை வந்து நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து இசைவாணியும் சரி சுருதியும் சரி அவங்க வந்து எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் எடுத்துக்க போகிறோம், நீங்கள் ஏன் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கே வந்து அந்த மனுஷன் வந்து புலம்பு புலம்புன்னு புலம்புறாப்புல, என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் நிறையா விஷயங்கள் அப்படியே உழட்டிட்டு போகிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த டாஸ்க் வந்து முடியுது. முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வச்சு ஓகே ஒரு மூணு நாளாக வந்து எவ்வளோ மொக்கையாக போக முடியுமோ அவ்வளோ மொக்கையாக போச்சு இல்லையா. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி நீங்கள் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தில் நீங்கள் வந்து என்னவாக இருக்கீங்க, அப்புறம் வந்து இன்னொருத்தங்கள்ட்ட யாராவது வந்து அவங்களோட குறை என்ன அப்படின்றது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு இதை வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பேசும்போது செம இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. எல்லாருமே நெருப்பு, நான் வந்து ஒரு நெருப்பு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நல்லாவே இருந்தது. அண்ணாச்சி சொன்னார் நான் வந்து நெருப்பு என்னையா வந்து சமையல் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சிரிப்பு அடக்க முடியல. இங்கேயே வந்துக்கிட்ட ஒரு சாப்பாடு சமையல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஓகே அதை கேஷுவலாக எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ராஜு வந்து கிளியராக சொன்னார் நான் வந்து எல்லா மாதிரியும் சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வந்தது. ஓகே ஒரு கேஷுவலாக ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா அழகாக ஸ்பீச் கொடுத்தாரு. நான் வந்து ஒரு காற்று மாதிரி என்னை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லை தேவையில்லாமல் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது
எல்லாருக்குமே தெரியும் அவர் ராஜோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கு, அவர் எதை நினைச்சு பேசினார் அப்படின்னு. கொஞ்ச நாளாக இந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும்போதே வந்து ராஜுவையும் ப்ளஸ் வந்து அக்ஷராவையும் டார்கெட் பண்ணி தான் வந்து இந்த குரூப் வந்து கேம் விளாடுறாங்க. ராஜு வந்து எவ்வளவுக்கு வேணாலும் நீங்கள் கோவப்படுத்தலாம், ஆனால் கோவப்பட மாட்டேன் நான், அப்படியே அமைதியாக இருப்பேன், அந்த ரெண்டு கண்ணையும் முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து இருந்தார். அது வந்து அல்டிமேட் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது இது வந்து எவ்வளோ கோவப்படுத்தினாலும் நான் இருப்பேனா அப்படின்ற மாதிரி சிபி வந்து அதை கரெக்டாக எக்ஸாம்பிளோட சொன்னார். நான் வந்து ராஜு மாதிரி இருப்பேனான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு, என்னாலெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் சொன்னது வந்து கரெக்டாக, அதாவது இந்த பிரியங்காவையும் அவரையும் வச்சு நீ தான் அண்ணன், உன் தங்கச்சிக்காக நீ விளாட்றியா, உனக்காக நீ விளாட மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா போச்சு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்தது. இதில் வந்து ஒன்றுமே தெரியாமல் பாதிக்கப்பட்ட ஒரு குரூப்னா நம்ம வந்து சின்ன பொண்ணாக்காவும் ப்ளஸ் வந்து தாமரை செல்வி அக்காவும். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இது எங்கே போய் முடியும் தெரில. அது அழகாக தாமரை செல்வி அக்கா வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை, எங்களை கண்ணில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் அழகாக சொன்னாங்க. அதுதான் நம்மளுக்கும் இன்றைக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவனைக்கு வந்து கண்டென்ட்டே கிடைக்கல, அவங்க வந்து இன்றைக்கி வந்து யாரையும் உருட்ட முடியல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ நாளைக்கு யாரை உருட்ட போகிறாங்கன்னு தெரில. அவங்க அவங்களும் அப்படி தான், அபிஷேக்கோட ஃபீமேல் வருஷன் தான் பாவனி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அவங்களும் அப்படி தான் தானே போய் எல்லாத்துலேயுமே பேசிக்கிட்டு என்னை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிங்களா, என்னை பற்றி இப்படி சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களே வாலண்டியாக போயிட்டு ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களோட இருக்கிறதுனால அவங்களோட கண்டென்ட் வந்து இன்றைக்கி இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக இதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோடாக இருக்கட்டும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோடாக இருக்கட்டும், அக்ஷரா பிரியங்கா அபிஷேக் அப்புறம் வந்து இந்த குரூப்பை பற்றினா அதாக தான் இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கணிப்பாக இருக்குது. ஸோ அக்ஷராவுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்குன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க மனசு திறந்து ரொம்ப நேரம் அழுதுட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்ற போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். பட் இந்த குரூப் வந்து இன்னும் ஒரு நாள் இருக்கே, அதாவது இந்த நாமினேஷன் அப்புறம் எலிமினேட்டி எவிக்டடாக அதுக்கெலாம் இருக்கலாம், இன்னும் ஒரு நாள் இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஏதாவது திரும்ப ஒரு பெரிய பூகம்பம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, எது நடந்தாலும் நீங்கள் வந்து இந்த பிரியங்கா வந்து அக்ஷரா வந்து ட்ரீட் பண்ணுற விதம், பிரியங்கா வந்து அக்ஷரா வந்து டார்கெட் பண்ணுற விதம், ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன? ராஜு வந்து அவரை வந்து வெளில காமிச்சுட்டு அவ்வளோ அழகாக வந்து போயிட்டு இருக்கா இல்லையா, ஸோ அவரை பற்றின உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் ஒரு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.